நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் என்ன தகவல் தெரிஞ்சிக்க போகிறோன்னா, கடந்த வாரம் நிதி அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ட்ரெயினில் வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் கேன்சல் செஞ்சால் ஜிஎஸ்டிக்கு உட்படுத்தப்படும், அதாவது ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டை வந்து நம்ம ரத்து செஞ்சால் அது வந்து ஜிஎஸ்டிக்கு உட்பட்டது, அதாவது சரக்கு மற்றும் சேவை வரிக்கு உட்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஜிஎஸ்டி வந்து யார் யாருக்கு அதை வசூலிக்கப்படும், அதாவது எந்தெந்த கோச்சுக்கு வசூலிக்கப்படும், அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ஓகே பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். கன்ஃபார்ம் ட்ரெயின் டிக்கெட் கேன்சலேஷன் ஜிஎஸ்டிக்கு நிதி அமைச்சகம் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நாடு முழுவதும் ட்ரெயினுக்கு வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது, பண்டிகை காலங்களில் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இந்த டைமில் வந்து முன்னாடியே புக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கு பொருந்தும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிளாஸ் மற்றும் ஏசி கோச்சுகளுக்கு தான் இது வந்து கேன்சலேஷன் சார்ஜ் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேன்சலேஷன் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கோச்சுனா ஃபஸ்ட் கிளாஸ் மற்றும் ஏசிக்கு வந்து புக் பண்ணுறாங்களா, ஏசி கோச் அவங்களுக்கு தான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் மற்றும் சீட்டிங் வந்து இது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெறும் கேன்சல் சார்ஜ் மட்டும் தான் வசூலிக்கப்படும், ஜிஎஸ்டி வசூலிக்கப்படாது சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னா சேர் மற்றும் இரண்டாம் வகுப்பு படுக்கை வசதி இருக்குல்ல, அவங்களுக்குலாம் இது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ கன்ஃபார்ம் ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் செய்தால் எவ்வளோ ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் மற்றும் ஏசிக்கு தான் பொருந்தும். ரயில் புறப்படுவதற்கு 48 மணி நம்ம ட்ரெயினை வந்து டிக்கெட் வந்து கேன்சல் செஞ்சால் 240 ப்ளஸ் 5% ஜிஎஸ்டி வந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கன்ஃபார்ம் டிக்கெட்டை வந்து நம்ம கேன்சல் செஞ்சால் 240 ப்ளஸ் 5% ஜிஎஸ்டி வந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே 48 மணி 12 மணி நேரத்துக்குள்ளே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் டிக்கெட்டை வந்து ரத்து செஞ்சால் 20% வந்து கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25% வந்து கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு நிதியமைச்சர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பயனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறொரு பயனில் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.